பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான் போல. அவர்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்க முடியாது. நின்னா குற்றம், நடந்தா குற்றம்னு இந்த சமூகம் சொல்லிட்டே இருக்கும். சமீபமா நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யாவின் திருமணம் நடைபெற்றது. விவாகரத்தான சௌந்தர்யா மறுமணம் செய்தது பொறுக்க முடியாமல் பல கலாச்சார காவலர்கள் அவர் மீது கல்லெறிந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இந்த ஒரு முற்போக்கான திருமணத்திற்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டும் தான் இருந்தது. சௌந்தர்யா திருமணம் முடிந்ததும் ஐஸ்லாந்திற்கு ஹனிமூன் சென்றார். அதை பற்றி ட்விட்டரில் அவர் பகிர்ந்திருந்தார். நாட்டில் புல்வாமா தீவிரவாத தாக்குதலினால் வீரர்கள் இறந்த நிலையில் இப்படி பொறுப்பில்லாமல் ஜாலியாக ஹனிமூன் கொண்டாடுவது நல்லதா எனவும், இரண்டாவது கல்யாணத்திற்கு பின் ஹனிமூன் தேவையா அசிங்கமா இல்லையா என சராமரியான கேள்விகளால் தாக்கினர். இதில் வேடிக்கை என்னவென்றால், ஊரில் திருமணங்கள் எங்கும் நடக்காமலா இருக்கிறது? அவரவர் வீட்டில் சாப்பிடாமல் தூங்காமல் எல்லோரும் தினமும் துக்கம் அனுசரித்து கொண்டா இருக்கிறார்கள்? சும்மா சோசியல் மீடியாவில் வீரம் பொங்கல் 4 போஸ்டர்களை போட்டுவிட்டு வீட்டில் குப்புறப்படுத்து தூங்குபவர்களும், பீஸா ஆர்டர் செய்து வீக்கெண்ட் சினிமாக்களுக்கு செல்ல திட்டமிடுபவர்களும் தான் இப்படி சமூக வலைத்தளங்களில் பொங்கிக் கொண்டிருப்பார்கள். சமூக அக்கறை என்பது உங்களை சுற்றிலும் நடக்கும் பிரச்சனைகளை, அநியாயங்களை கண்டு அங்கு சென்று நியாயம் கேட்பதுதான். இப்படி எங்கோ எவரோ ஹனிமூன் போனாலோ சினிமா போனாலோ அல்ல.